ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீபாவளி ஸ்பெஷல் சேலஞ்ச். இந்த தீபாவளிக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி நிறையா கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, தீபாவளி ஸ்பெஷல்னா சாதாரணமாக தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வைக்கல. தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் என்னென்ன சமைப்போமோ தீபாவளிக்கு. லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், உங்கள் வீட்டில் என்னென்ன சமைப்பாங்க தீபாவளி ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் பண்ண கமெண்டை வச்சு தான் இந்த வீடியோவையே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் செஞ்சது. அந்த கமெண்டை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு இங்கே இலை ஃபுல்லாக தடப்புடலாக வச்சாச்சு. முதல்ல இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்படியே ஒரு டேஸ்ட் பார்த்துட்டே பார்த்துடலாம், அதுக்கப்புறமா சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் மோஸ்ட்லி செய்வாங்கல்ல? ஆமாம், சிக்கன் பிரியாணி தான் அதிகபட்சம் செய்வாங்க. சம்தியாக இருக்குது சிக்கன் பீஸ், தயிர் இருக்குது. அடுத்து ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் எல்லாத்தையும் செய்கிறது தான், ஒயிட் ரைஸும் தீபாவளி செய்வீங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி. மட்டன் போட்டு செஞ்ச பிரியாணி இது, சிக்கன் போட்டு செஞ்ச பிரியாணி இது. அதனால தான் இது மட்டன் பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி செய்வாங்க இல்லை. மட்டன் பிரியாணி. அடுத்ததா இட்லி, இதுவும் செய்வாங்க இல்லையா இட்லி. இதை சொல்லாமல் இதை நான் கை வைக்கக்கூடாது. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இது இல்லாமல் நீங்கள் சமைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக இது இருக்கும், இருந்தே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூரி. இட்லி ஒரு 8 இட்லி இருக்குது, பூரி ஒரு 5 பூரி இருக்குது. நார்மலாக வீட்டில் சொல்கிற பூரி, இதை வந்து மட்டனில் தொச்சி இது சிக்கன் கிரேவியில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் கிரேவியில் இட்லி சாப்பிட்டாச்சு, சிக்கன் கிரேவியில் பூரி சாப்பிடுவோம். வாவ் வாவ் வாவ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் 65, கண்டிப்பாக இதுவும் உங்கள் ஃபுட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அவிச்ச முட்டை கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்லேயும் வருஷம் வருஷம் இதேமாரி செய்வாங்க. மீன் இந்தமாரி செய்வீங்க தானே? கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ கோழி, ஆடு, மீன். மீன் இங்கே ஸ்லைஸ் பீஸ் ஒரு 4 இருக்குது, ஃபுல் பீஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் சிக்கன் லெக் பீஸ், லெக் பீஸ் செஞ்சு அதை எடுத்து மசாலாலாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கோம். சிக்கன் லாலிபாப், ஃப்ரை ஐட்டம் வைப்பீங்க, இதுவும் சொல்லியிருந்தீங்க கமெண்டில். அப்புறம் தீபாவளிக்கு முக்கியமாக இந்த ஸ்வீட்டு, இந்த முறுக்கு இதெல்லாம் போடுவீங்கல்ல? முறுக்கு ஸ்வீட்டு எதுவும் பலகாரம் செய்வீங்கள்ல? முறுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குலோப் சாமுன், குலோப் சாமுன். ஓகே, எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் தான் கமாண்ட் பண்ணியிருந்தது. இது இல்லாமல் இன்னும் தீபாவளிக்கு நாங்கள் செய்வோண்டா, அப்படி இப்படிலாம் செய்வோண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமாண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் சொல்கிறதுக்காக பட்டனை கழுவி விட்டேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன் பட்டனை போகிறதுக்கு. சிக்கன் குழம்புக்கு பிரியாணி சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு ஊற்றி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. மட்டன் பிரியாணி 8.
மட்டன் அரை கிலோ, சிக்கன் அரை கிலோ அவசலம் வந்தாச்சு. மட்டன் இது ஃபுல்லாக மட்டனாகவே இருக்குது, சிக்கன் நிறையா இருக்கும். சிக்கன் பீஸ் நல்லா வந்திருக்கு, மட்டன் பீஸ் ஐடிஸ்லாம் அப்படியே இருக்குல்ல, அதை சாப்பிடும் இப்போ. ரொம்ப திணறுது. இன்னும் மீன் இதில் வேற பீஸ் இருக்கு, அதான் எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்றலாம், மீன் சாப்பிட்றலாம், குழம்பு வேண்டாம், வேற ஏதாவது இருக்கா? ரசமா? சரி கொடு. இதா இதில் ஊற்றி கொடு. ரசம் குழம்பு தான் காரமாக இருக்கு, ரசமும் காரமாக தான் இருக்குமோ? இனிப்பாக இருக்கோ? சரி சரி. வழக்கமாக கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுங்க சாப்பாடு. இன்றைக்கி வந்து தொந்த பாருங்க இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டே டயர்டாகிட்டேன். ஓகே, இந்த தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ சூப்பராக முடிஞ்சுது.
இந்த ஒரு பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குலோப் ஜாமுன் இருக்குது, இது கூட சாப்பிட்லாம். முறுக்கு இருக்குது, இது கூட லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கிரேவி தான் இருக்குது, ஒரு மீன் இருக்குது. எனக்கு ரொம்ப கொமெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டனா கண்டிப்பாக வாங்கி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டேன். இந்த முறுக்கு நான் இதை கூட நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ எனக்கு வேணாம். ரொம்ப கொமெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்றதால சேலஞ்சை ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இலையை பார்த்துக்கோங்க, க்ளீனாக இருக்கும். இந்த தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்படிலாம் ஒரு சேனல் இருக்குது பாடுறான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளிக்கு டெடிகேட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை, எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் சேனல் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பேசுனீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீபாவளியை பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க. கிட்ஸ்லாம் வந்து ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிங்க. வேறு என்ன சொல்கிறது, மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.